ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்போவுமே படிக்கும்போது ஸ்டடி பிளான் போட்டு படித்தா மட்டும்தான் உங்களால் கிளியராக வந்து பாஸ் பண்ண முடியும், அண்டு நீங்கள் எதிர்பார்த்த மார்க் எடுக்க முடியும். நீங்கள் ஒரு ஸ்லோ லேர்னராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கே கஷ்டம். ஜஸ்ட்டு பாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற யூனிட் மட்டும் படிங்க, கண்டிப்பாக அதிலிருந்து கேட்பாங்க, உங்களால் பாஸ் பண்ண முடியும். அதே போல் உங்களுக்கு ஒரு 70-80 மார்க் வரைக்கும் வேணுமா, இதே போல் உங்களுக்கும் வந்து நான் யூனிட் அண்ட் க்வெஸ்டின் சொல்கிறேன், அதை மட்டும் படித்தா போதும் உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இது 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் க்வெஸ்டின் பேப்பருக்கான தான், அதான் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்கானது. அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு இப்போவே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஆவரேஜாக, அதாவது நான் வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது பார்க்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஆல் சாப்டரில் இருக்கிற புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக படிச்சிடணும். கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த 1 மார்க்கில் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் கிளியராக எந்த க்வெஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து சொல்கிறா போல் இருக்கணும். அப்படி படிச்சிட்டிங்கன்னா மினிமம் உங்களால் 15 மார்க்கிலிருந்து 18 மார்க் வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். எக்கனாமிக்ஸில் 1-6 வரைக்கும் இருக்கிற சாப்டர் கொஞ்சம் கஷ்டமான சாப்டர், கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். அதுவே 7-11 வரைக்கும் இருக்கிற சாப்டர் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஈஸியாக இருக்கிற சாப்டரில் தான் கவனத்தை செலுத்தணும். சாப்டர் 7-11 வரைக்கும் இருக்கிற புக் பேக் க்வெஸ்டியன்ஸ் 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். இந்த 5 சாப்டர் மட்டும் படித்தாலே போதும் உங்களால் 45 மார்க்கு கிட்டே எடுக்க முடியும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் 2 மார்க் எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா மினிமம் 3-4 மார்க் வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கட்டாயம் கேட்பாங்க. இது வந்து வருஷம் வருஷம் நடைபெற்று இருக்கிறது தான், இன்னும் 4-5 வருஷத்துக்கும் இதே தான் தொடர்ந்து நடைபெறும். இந்த 5 சாப்டரில் இருக்கிற 3 மார்க் புக் பேக் 3 மார்க் மட்டும் படிச்சிங்கன்னா குறைந்தபட்சம் 3 3 மார்க்கிலிருந்து அதிகபட்சம் 4 3 மார்க் வரைக்கும் கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும், கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க. 5 மார்க்கை பொறுத்த மட்டும் இந்த 5 சாப்டர்லேருந்து மினிமம் 3 5 மார்க்கிலிருந்து மேக்ஸிமம் 5 5 மார்க் வரைக்கும் கேட்பாங்க. இப்போ நீங்கள் படிச்சிருக்க இந்த 5 சாப்டர் அண்ட் ஆல் சாப்டர் புக் பேக் க்வெஸ்டியனை வந்து நம்ம கணக்கு போட்டு பார்த்தா எத்தனை மதிப்பெண் வருதுன்னு பார்ப்போம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் 45 மார்க் இதை மட்டும் படித்தாலே எடுக்க முடியும். நீங்கள் எக்கனாமிக்ஸில் 25 எடுத்தாலே பாஸ், நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 20 மார்க் 45 மார்க் மினிமம் எடுக்க முடியும். மேக்ஸிமம் 56 மார்க் இதை மட்டும் படித்தாலே 56 மார்க் உங்களால் எடுக்க முடியும். அடுத்ததாக நம்ம நீங்கள் அபோவ் ஆவரேஜ், அதாவது ஒரு 70-80 மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணுன்னா அதே போல் தான் ஆல் யூனிட் 1 மார்க் வந்து கன்ஃபார்ம் புக் பேக்கில் இருக்கிறது படித்தே ஆகணும். நீங்கள் படிக்க வேண்டிய சாப்டர் என்னென்னா சாப்டர் 3, 4, 6 அண்ட் 7-11 வரைக்கும் இருக்கிற சாப்டர் புக் பேக் க்வெஸ்டியன் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இது எல்லாமே வந்து நீங்கள் கட்டாயம் ஒரு க்வெஸ்டியன் விடாமல் படிச்சிருக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் இப்போ நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய மார்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த சாப்டர்ஸ் எல்லாமே கவர் பண்ணால் எவ்வளோ மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும்னு இப்போ பார்க்கலாம். இந்த சாப்டர் க்வெஸ்டியன்ஸ் மட்டும் படித்தாலே மினிமம் 4 2 மார்க்கிலிருந்து மேக்ஸிமம் 5 2 மார்க் அட்டன் பண்ணலாம். 3 மார்க்கில் 4 3 மார்க்கிலிருந்து 6 3 மார்க் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். 5 மார்க்கில் 5 5 மார்க்கிலிருந்து 7 5 மார்க் வரைக்கும் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க, உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் நடைபெற்றது தான் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட பயப்படாமல் நம்பி நீங்கள் வந்து இந்த சாப்டர்ஸ் எல்லாமே படிக்கலாம். இப்போ நம்ம சொன்ன சாப்டர்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா மினிமம் 60 மார்க் வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும், மேக்ஸிமம் 83 மார்க் வரைக்கும் எடுக்க முடியும். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாத லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ண தேவையில்லை. இப்போ சொல்லியிருக்க சாப்டரில் இருக்கிறது மட்டும் படித்தாலே போதும். அண்ட் இந்த அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு டிப்பும் இருக்குது, அது என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்படி சாப்டர் வைஸ் படிக்காமல் ஆல் யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டண்ட் க்வெஸ்டியன்ஸ் மட்டும் படித்தா நீங்கள் வந்து எப்படின்னா தொடர்ந்து ஒரு சாப்டர் எடுத்திங்கன்னா அதில் இருக்க ஆல் க்வெஸ்டியன்ஸ்லாம் படிக்கக்கூடாது, இம்பார்ட்டண்ட்டானது மட்டும் படிக்கணும். ஆனால் 12 சாப்டரில் இருக்கிறதும் படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா 5 2 மார்க்கிலிருந்து 6 2 மார்க் வரைக்கும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். 3 மார்க்கும் அப்படி தான், 5 3 மார்க்கிலிருந்து 6 3 மார்க் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும்.
ஃபைவ் மார்க் அஞ்சு ஃபைவ் மார்க்லேருந்து ஏழு ஃபைவ் மார்க் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். பட் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன டிப்பை விட இது கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் படிக்கிறீங்க. கவர்மெண்ட் நம்ம சொன்ன சாப்டர்லேருந்து கட்டாயம் வந்து கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. பட் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. இந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் படிக்கிற மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மினிமம் உங்களால் 65 மார்க் எடுக்க முடியும், மேக்ஸிமம் 83 மார்க் உங்களால் எடுக்க முடியும். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஆல் யூனிட்டில் எல்லாமே நீங்கள் படித்து தான் ஆகணும். புக் பேக்காக இருந்தாலும் சரி, இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு தனி பேட்ச். அவங்க வந்து அவங்களுக்கு ஸ்டடி டிப்ஸுங்கிறதே இந்த மாதிரி இந்த ட்ரிக் எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து எல்லாமே படித்து தான் ஆகணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை போல் வேறு ஏதாவது சப்ஜெக்ட்க்கு ஸ்டடி டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தேங்க்ஸ். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.